வணக்கம் இன்று எங்களோடு கலந்துரையாடுவதற்காக வலிதற்கு பிரதேச சபை உறுப்பினர் காந்தராசா சந்திரவதனி அம்மணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு குறிப்பிட முடியுமா என்னுடைய பெயர் திருமதி சந்திரவதனி காந்தராசா நான் வந்து உடிவில் கிழக்கு நினைவில புறப்படமாக கொண்ட நான் நான் ஆரம்ப காலங்களில் எல்லாத்திலும் துடிநாட்டமான ஒரு செயற்பாடை கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி வளர்ந்து வர்ற காலங்களில் சமூக சேவையில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு கொண்ட நான் மாத சங்கங்களை உருவாக்குதல் அடுத்த வந்து முன்பள்ளி ஆசிரியராக கடமையாற்றி முன்வள்ளி இணைப்பாளராகவும் பத்தொன்பது வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அதை விட ஒரு சிறிய ஒரு வங்கியில் வந்து தனியார் வங்கியில் நான் வங்கியாளராக கடமையாற்றுறேன் எனது முயற்சியையும் எனது சேவையும் கண்ட மக்கள் வந்து என்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வந்து என்ன களம் இறக்கினார்கள் என்ன என்னுடைய வட்டாரத்தில் வந்து என்னுடைய வட்டாரம் பதினைஞ்சாம் வட்டாரம் பதினைஞ்சாம் வட்டாரத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பெண்கள் போட்டியில் கலந்து நாங்கள் ரெண்டு பெண்கள்லேயும் வந்து அதிகூடின வெற்றியை நான் நானூற்றி பத்து அவர்களோட நானூற்றி பத்து ஓட்டுகளால் நான் வந்து வெற்றி பெற்று என்று பிரதேச சபைக்கு சென்று கொண்டு எங்கண்ட மக்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களில் நான் கூடுதலான பங்கெடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் விட தனிப்பட்ட ரீதியாகவும் யாரிடம் எங்கெங்கு வளங்கள் கிடைக்கின்றதோ அந்த வளங்களை பெற்று எனது கிராம அவிருத்தி வேலை திட்டங்களை நான் மேற்கொண்டு வார் நிச்சயமாக மக்களாக சேர்ந்து உங்களை ஒரு வேட்பாளராக நிறுத்துகின்ற போது அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆர்வம் நோக்கம் உங்களுக்கு அப்போது எவ்வாறு இருந்தது ஆரம்பத்தில் அப்படியான நோக்கம் என்னிடம் இல்லை ஆனால் மக்கள்த வேண்டுகோளுக்கு நாங்கள் நான் களமிறங்கினான் அப்படி களமிறங்குற வேலையெல்லாம் நான் யோசிச்சேன்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியிலேருந்து செய்கிற வேலை திட்டங்களை விட அரசியல் பெண்மணியாக போகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கான மக்களுக்கான நிறைய தேவைகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது என்னடா நிறைய நிறைய நாங்கள் எப்படி வேலை செய்தாலும் கூட ஒரு நிதி வேணும் அந்த நிதியை வந்து எங்களோட பிரதேச ஊடாக பெற்றுக்கொண்டு என்னுடைய வட்டாரத்துக்குரிய நிறைய வேலை திட்டங்களை எங்களால் முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது அடுத்த வந்து ஒரு நேர்மையான சேவையாக எங்கேட மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது என்று தான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அரசியலுக்குள் நுழைந்ததிலிருந்து உங்களுடைய குடும்பத்தின் ஒத்துழைப்பு எவ்வாறு அமைந்திருக்கின்றது குடும்பத்தின் ஒத்துழைப்பை பொறுத்தவரையில் எனது கணவர் வந்து என்னுடைய அரசியல் பயணத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்னென்னு சொன்னால் நான் எந்தெந்த பாதையில் செல்ல வேணும் நான் எப்படியான விஷயங்களை முன்னெடுக்கணுமெண்ட்டு அவரோட கலந்து ஆலோசிக்கின்ற வழியில அவர்கிட்ட பூரண சம்மதம் வந்து இந்த அரசியல் பயணத்துக்கு எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது இதே விட என்னது அப்பா அம்மா பொறுத்தளமில் என்னோட என்னுடைய அப்பா பொறுத்தளவில் அவர் வந்து ஆரம்பத்தில் அப்படி விரும்பாமல் விட்டாலும் கூட பிறகு நான் தேர்தல் களமிறங்கி வெற்றி பெற்றதின் பிற்பாடு வந்து அவருக்கு ஒரு பெருமை தன்னுடைய மகள் அரசியலில் இருக்கிறான்னு சொல்லி என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து நான் ஒரு முன்வெளி ஆசிரியராக இருக்கேன் அவர் சொன்ன விஷயம் என்னுடைய மகள் டீச்சர் அப்புறம் இப்போ விஷயம் விஷயம்னு சொன்னால் என்னுடைய மகள் அரசியல் பிரதிநிதி அதோடு வந்து என்னுடைய மாமா வந்து சொல்வே பெருமையாக தன்னுடைய ரெண்டு மருமக்கள் வந்து அரசியலில் இருக்கணும் அவைக்கு நாங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளை நாங்கள் கொடுக்கணும் சொல்லி சொல்லி ரெண்டு வளத்துலேயும் வந்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒன்று இருக்குது என்னுடைய பயணத்துக்கும் வெற்றிக்கும் வந்து அவை உறுதுணையாக நின்று கொண்டிருக்கணும்னு நான் பெருமையோட சொல்ல விரும்புகிறேன் சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது இறுதியாக நீங்கள் சமீபத்தில் ஏதாவது செய்த ஒரு ஒன்றை செய்கிற குறிப்பிட முடியுமா சமீபத்தில் வந்து நிறைய வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ஆஹ் குறிப்பாக நான் சொல்ல போனால் பிரதேச நிதியை எடுத்து நாங்கள் கண்ட விதி வீதி புனரமைப்பு வேலைகள் தொடர்ந்து வீதி விளக்கு பொறுத்துதல் மற்றும் வாழ்வாதார உதவிகள் அப்படியான நாங்கள் நிறைய வேலை திட்டங்களை எங்களுடைய பிரதேச சபை ஊடாக செய்திருக்கிறோம் அதே விட என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் வந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு இணைந்து எனது கிராமத்தில் வந்து இந்த கோவிட் நைன்டீன் காலத்தில் கூட நிறைய பேருக்கான நிவாரண உதவியெல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம் மாணவர்களை பொறுத்தளவில் கற்றல் நடவடிக்கைக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொடுத்துக்கிறேன் அண்மையில் வந்து நான் சென்ற எட்டாம் தேதி வந்து எனது வட்டாரத்தில் வந்து ஒரு மகளிர் தினத்தை நான் கொண்டாடி இருக்கிறேன் அந்த மகளிர் தினத்தை வந்து மக்கள்த பங்களிப்போடையும் குறிப்பாக மாத சங்கங்கள்ட பங்களிப்போடையும் நான் வந்து அந்த வேலை திட்டத்தை நிகழ்வை முன்னெடுத்தினான் அதில் வந்து நமது கிராமத்தில் வந்து பதிமூன்று புலமைப் பரிசில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசல் வெற்றி பெற்ற மாணவர்களை வந்து நாங்கள் கௌரவிச்சிருக்கிறோம் அதே விட பெண்களுக்கான வாழ்வாதார உதவிகளை கொடுத்திருக்கிறோம் மற்ற என்ற திறமையை வழி கொண்டு முகமாக மைதான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து அவர்களை பாராட்டி கௌரவித்து அவர்களுக்கான பரிசுகளை வழங்கியிருக்கின்றோம் இப்படியான வேலை திட்டங்களை நான் பண்மையில் செய்திருக்கிறேன் கொரோனா காலத்தில் நீங்கள் நிவாரணப் பணிகளை வழங்கியிருக்கின்றீர்கள் அதுபோல் மகளிர் தினத்திற்கான நிகழ்ச்சி எல்லாம் முன்னெடுத்திருக்கின்றீர்கள் நிவாரண செயற்பாடுகளை நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு சவாலாக அமைந்த விடயங்கள் அவை ஒரு நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்க வைக்கலாம் முதல் முக்கியமான பிரச்சனை நிதியாக இருந்தது அந்த நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு எங்கள்ட நலன் விரும்பிகள் மற்றது என்னுடைய இளைஞர் கழகத்தின் உதவி குறிப்பாக நான் இங்கே பேர் சொல்ல வேண்டும் கே கேபி இளைஞர் கழகம் ஜாழ் மாவட்டத்தில் செயற்பட்டுக்கொண்டிருக்கேன் துடிப்பான இளைஞர்கள் அவர்கள்ட உதவியோடு நான் எனது கிராமத்தை பொறுத்தளவில் நிறைய வேலைத்திட்டங்களை செய்திருக்கிறேன் அவண்ட பங்களிப்போடையும் எனது கிராமத்தில் இருந்த நிலம் விடி மீண்ட பங்களிப்போடையும் அந்த நிகழ்வை நான் முன்னெடுத்தினேன் அப்படி நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறக்குள்ளே வந்து மாத சங்கங்கள்ட இணைச்சு மாத சங்கங்கள இணைச்சு வேலை செய்யக்குள்ளே எனக்கு அது சவாலாக தெரியலை நிறைய ஒத்துழைப்பு அவங்கள்ட்ட எந்த கிடையாது

நுண்ணி கடனை நிறுத்து முகமாக மாதர் கிராமவர்த்தி சங்கங்கள் ஊடாக சிறிய நோ கடன் வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றோம் எதிர்காலத்தில் நான் அந்த நுண்ணிதிக் கடனை முற்றாக எனது கிராமத்திலிருந்து நான் நிறுத்துவதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கிறேன் ரெண்டாவது விஷயம் எமது கிராமத்தில் வந்து பாடசாலை மாணவர்கள் இடைவெளகுற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது எனது கிராமம் வந்து ஒரு வறிய கிராமம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அன்றாட கூலி தொழிலை மேற்கொள்கிறபடியால் பிள்ளைகளை கவனிக்க முடியாத நிலையில் வந்து பிள்ளைகள் வந்து பாடசாலை கல்வியை இடைவிலகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த இடைவெளக சந்தர்ப்பத்தை குறைக்கிறதுக்காக நாங்கள் மாலை பாடசாலை பாடசா மாலை வகுப்புகளை எமது சனசமூக நிலையங்கள் ஊடாக நடாத்தி பிள்ளைகளுக்கான அறிவூட்டலை கொடுக்குறதால இலவசமான கல்வி ஊட்டலை கொடுக்குற படியாலையும் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் அப்படியான இடைவெளிகளை தவிர்க்கிறதுக்கான முழு மூச்சாக நமது சன சமூக நிலைய பிரதிநிதிகள் இளைஞர்கள் மாத சங்கங்கள் கூடுதலாக என்னோட இணைந்திருக்கிறாங்கள் அந்த வேலை திட்டத்திலேருந்து நாங்கள் வெற்றியளிப்போம் இது காலத்தில் எனக்கு அது ஒரு பெரிய திட்டமாக இருக்குது அடுத்தது வந்து பெண்களை வந்து நாங்கள் வலுவூட்டுத பெண்களுக்கான பயிற்சிகளை தலைமத்துவம் மற்றது பெண்கள் வந்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பெண்களை வலுவூட்டுவதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மாத சங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம் மாத சங்கங்கள் ஊடாக பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் மாத சங்கங்கள் ஊடாக நாலாந்தம் வீட்டு தரிசிப்புகளை மேற்கொள்கிறோம் மற்ற வேறாந்தம் வந்து பத்து பேர் கொண்ட இப்போ கோவிட் நைன்டின் காரணமாக பத்து பேர் கொண்ட ஒரு பாசகர் வட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான அறிவூட்டல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ பெண்கள் வந்து ஒரு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய ஆக்களாக நான் வலுப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன் பெண்கள் முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கு வலுப்படுத்த வேண்டும் என்பது உங்களது ஒரு விருப்பமாக இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் ஒரு பெண் அரசியல் பிரதிநிதியாக எதிர்காலத்தில் உங்களை போல் அரசியலுக்குள் வர விரும்புகின்ற பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து என்ன பெண்களை பொறுத்தளவில் எங்களது நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்களில் வந்து எங்களுக்கு இந்த அரசியல் பிரவசத்துக்கு கிடைக்க பெற்ற விகிதம் வந்து இருபத்தஞ்சி வீத கோட்டா வீதம் அந்த இருபத்தஞ்சி வீத கோட்டா வீதத்திலையும் வந்து நாங்கள் வந்து இருபத்தி மூணு வீதத்தை தான் இப்போ கைப்பற்றி சபையாளில் அமர்வுகளில் பங்கு எடுத்து கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் வந்து நாங்கள் அந்த இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வீதத்தையும் பாதுகாத்து கொள்ள வேணும் முதலாவது இனிவரும் தேர்தல்களில் வந்து அந்த இருபத்தி அஞ்சு வீதமான விகிதத்தை பாதுகாத்து கொள்வதோடு வந்து எங்கள்கிட்ட விகிதத்தை அதிகரிக்க வேணும் அதிகரிக்க வேணும் என்று சொன்னால் பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதமான இருக்கிற பெண்கள் நாங்கள் வந்து ஆணுக்கு வாக்களித்து ஆண்களை நாங்கள் வந்து அவர்களை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கோம் அப்போ பெண்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகளை ஊட்டிக்கொண்டு மற்ற பெண்கள் நாங்கள் யோசிக்க வேணும் பெண் பெண்ணுக்கு வாக்கிட வேணும் முதல் ஒரு பெண் போய் முதலாவது மூன்று வாக்குன்னு சொன்னால் அவளாவது முதலாவது விருப்பு வாக்கு ஒரு பெண்ணுக்கு அமைய வேணும் அப்போ பெண்ணுக்கு அமைவதன் ஊடாகத்தான் பெண்கள் வந்து அரசியல் பிரவசத்துக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கூடுதலாக அமையும் இப்போ எதிர்வரும் காலங்களில் வந்து இருக்கிற மகளிர்கள் மாத சங்கங்கள் என் என் போல பெண்கள் அனைவரும் மிக நீங்கள் யோசிக்க வேணும் நாங்கள் ஒரு அடிப்படையில் தான் எங்கெண்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் இல்லை அடுப்படையிலேருந்து அரசியல் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் அந்த வகையில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொன்னால் பெண் பெண்ணுக்கு வாக்கிட வேணும் வாக்கிடுவதன் ஊடாக நாங்கள் எங்கண்ட மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படி மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதன் ஊடாகத்தான் எங்கண்ட கிராமத்துக்கான வேலைத்திட்டங்களையும் சிறுவர்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் நாங்கள் பிரதேச சபை சரி மாகாண சபை சரி பாராளுமன்றம் சரி அங் சென்று எங்கண்ட உரிமைகளையும் எங்கண்ட அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக இப்போ பெண்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் நூறு பேர் வந்து எங்கேட பிரதேச சபையெல்லாம் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் வந்து கூடுதலான பெண்கள் வந்து இந்த பிரவசத்துக்கு வர வேணுமென்று நாங்கள் விரும்புகிறோம் அப்போ பெண்கள் வந்து பெண்ணுக்கு முதல் வாக்களிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்வேன் பெண்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன் சிறந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோடு வந்து நீங்கள் கலந்து கொண்டமை மகிழ்ச்சி தொடர்ச்சியாக உங்களுடைய அரசியல் பயணம் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம் வணக்கம் நன்றி